ஃபேக் போலியான சிரிப்பு பார்த்திருக்கிறீங்களா? ஒரு நபரை பார்க்கும் பொழுது சிரிப்பாங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிரிக்க மாட்டோம். ஏன்னா சிரிச்சு பிரயோஜனம் இல்லை. நான் இருக்கிற கஷ்டம் வேற, நான் அனுபவிக்கிற பாடு வேற, ஆனா சிரிக்காமலும் இருக்க முடியல. சுதந்திரம் இல்லை, சிறைப்பட்ட அனுபவம். யாரிடத்திலையும் போய் பிளீஸ் பண்ண முடியல, யாரிடத்திலையும் போய் முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இந்த நிறைவான அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு சிறையிருப்பில் இருந்து விடுதலை பூரணமாய் வேண்டும் என்று எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவியானவராகிய நான் உனக்குள்ளே தங்கி தாபரிப்பேனே, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பின் அனுபவங்கள் நிச்சயமாகவே மாறும். ஆமென், அல்லேலூயா. ஏன் வாழ்க்கை சிறையிருப்பின் வாழ்க்கை இல்லை என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சிறையிருப்பில் இல்லை, சிறைபிடிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சத்தமே காணோம், ஏதோ ஒன்னு ரெண்டு சத்தம் அங்கங்கே கேட்டது. ஏதோ ஒரு விதத்துல நீ ஃப்ரீயா இல்ல. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, நீங்க ஃப்ரீயா இல்ல தானே? நெஞ்சு பட்டபடா நடிக்குது, நெஞ்சுக்குள்ளால ஒரு அமைதல் இல்ல, இருதயம் ஹார்ட் பீட்டு சில காரியங்களை நினைக்கும் வேகமா அடிக்குது, புத்தி சரியா இல்ல. ஆனா வெளியில ஆண்டவர் வனஞ்சி வச்சிருக்கிற இந்த ஆலயம் கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால யாரும் எதையும் கண்டுபிடிக்க முடியாம உள்ளால ஒரு ஜெயில கொண்டு நடக்கிறோம், உள்ளால ஒரு சிறைய கொண்டு நடக்கிறோம். ஆமென், ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சிறைய போட்டது ஆண்டவர் அல்ல, இந்த சிறையிருப்பின் அனுபவத்தை போட்டது பொல்லாத சத்ருவினுடைய திட்டங்கள், பொல்லாத ஆவியினுடைய உலக பாரம்பரிய கட்டுகள், உலகத்தின் வல்லமைகள். நமக்கு சில காரியங்களை டீல் பண்ண தெரியாம நாமே சிறை வாசத்தை அனுபவித்துக் கொண்டோம், நாமே சிறையிருப்பின் அனுபவத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்குள்ளால இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். ஆமென், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாருடைய வாழ்வில் எப்போ சிறையிருப்பு மாறுகிறது, யாருடைய வாழ்விலே மாறுகிறது என்றால் கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது சிறையிருப்பு மாறுகிறது. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நல்ல செய்தி, குடிக்கிற மனிதனை பார்க்கிறோம், புகைக்கிற மனிதனை பார்க்கிறோம், ஆபாச படங்களை பார்க்கிற மனிதனை பார்க்கிறோம், படம் பார்க்கிறவர்களை பார்க்கிறோம், நிறைய தவறுகளை செய்கிறவர்களை பார்க்கிறோம், பொய் பேசுறவங்களை பார்க்கிறோம், பொறாமையான கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களை பார்க்கிறோம். எல்லாரையும் பார்க்கும் பொழுது நமக்கு இப்ப எங்கிட்ட பொறாமை இருக்குதுன்னா சுனில் பிரதர்ட்ட கோபம் என்கிறவர் இருக்கும். இப்போ அவர் கோபப்படுறது ஒரு பாவம்னு எனக்கு தெரியும். அவரை நான் பார்க்கும் பொழுது நீ கோபப்படாத அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அவருடைய பாவத்தை கோபம் கொண்டால் பாவம் நிறைய பேர் செய்யறாங்க, அந்த பாவத்தை செய்யாதேன்னு நான் இப்ப அவரை பார்த்து கடிந்து கொள்றேன். ஆனா எனக்குள்ளால இன்னொன்னு இருக்கு, பொறாம, அது அவருக்கு தெரியல. இப்படி ஒவ்வொருவருக்குள்ளால ஒவ்வொரு தவறு இருக்கிறது, அந்த தவறு ஒரு சிறை வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறது. ஆனால் அந்த சிறையிருப்பில் இருந்து வெளியே வருவதற்கு யாரும் விரும்பல, மாறாக பிறரை பார்த்து நீ அப்படி பேசின தப்பு, நீ இப்படி செய்தது தப்பு, இதுதான் எல்லாருமே பண்றோமே ஒழிய இப்போ நம்முடைய சிறையிருப்பை இன்னும் நாமாகவே அதிகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே உனக்குள்ளால ஒரு சிறையிருப்பு, ஏற்கனவே உனக்குள்ளால கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை, நீ நீயாக நடக்கல, உன்ன வேற ஏதோ ஒரு ஸ்பிரிட் நடத்திக்கிட்டு இருக்கு, அதிலிருந்து நீ வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீ என்ன பாவம் செய்தாலும் ஆண்டவர் உன்னை வெறுக்கல, நீ என்ன பாவம் செய்தாலும் கர்த்தர் நீ வேண்டான்னு சொல்லி உன்னை நரகத்துல கொண்டு போய் தள்ளல. இது கிருபையின் காலத்திலே வாழுகிறோம். நீ கர்த்தருடைய சமூகத்திலே வரணும், ஆண்டவருடைய பாதத்திலே வரணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். உனக்காக கர்த்தர் ஏங்கி கொண்டிருக்கிறார்.